அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ் வெல்கம் டு ஃபேஷன் ட்ரீம்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பர் ஈஸியா ஸ்கார்ஃப் எப்படி தைக்கலாம் அப்படின்னு ஒன்லி 2 மினிட்ஸ் போதும் இதுக்கு இதுக்கு நான் எடுத்திருக்க துணி வந்து வெல்வெட் துணி நீங்க வந்து வெல்வெட் எடுத்துக்கலாம் இல்ல பனியன் கிளாத் எடுத்துக்கலாம் எது வேணா எடுத்துக்கலாம் லென்த் வந்து 30 இன்ச்சுக்கு நீங்க லென்த் எடுத்துக்கோங்க நான் அவ்வளவுதான் எடுத்திருக்கேன் 30 இன்ச் லென்த் எடுத்தா நீங்க பெரியவங்களும் அடல்ட் பசங்கள்லேருந்து ஒரு 18 போடலாம் உங்களுக்கு வந்து நல்லா கரெக்டாக இருக்கும் ஃபிட்டிங்கு 30 இன்ச்சுக்கு நான் எடுத்திருக்கேன் 30 இன்ச் அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஆர்க் மாதிரி வெட்டிக்கோங்க ஆர்க் ஷேப்பில் வெட்டி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க இது ஆர்க் மாதிரி வெட்டி எடுத்துடும் வெட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஒரு ஃபோம் மெட்டீரியல் இது வந்து சுடிதார் இல்லை சாரி அதுக்கு வந்து மடிச்சு வர்றதுல கூட வரும் இந்த மாதிரி மெட்டீரியல் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லைனா நீங்கள் வந்து ஒரு லைட்டாக ஸ்பாஞ்ச் ஃபோம் லைட்டாக வரும் அது எடுத்துக்கிட்டாலும் சரி இப்போ இதை நான் எடுத்திருக்கேன் பாருங்கள் இதில் வந்து 14 இன்ச்சுக்கு மடிச்சுக்கோங்க 14 இன்ச் எடுத்துக்கிட்டு அதை ஹாஃபாக மடிச்சுக்கோங்க இப்போ இது வந்து மடிச்சுக்கிட்டேன் இப்போ 7 இன்ச் வந்திருக்கு இங்கேருந்து இங்கே வரைக்கும் 4 இன்ச்சுக்கு நீங்கள் டெப்த் எடுத்துக்கோங்க இப்போ கொஞ்சம் சின்ன பசங்களாக இருந்தாங்கன்னா நீங்கள் 3.5 கூட எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து 4 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன் 4 இன்ச் எடுத்தாலும் சரியாக இருக்கும் 3.5 நீங்கள் எடுத்தால் கொடுத்த டெப்த்து சரியாக இருக்கும் இதுலேருந்து இங்கே வரைக்கும் வந்து ஒரு ஸ்லோப் மாதிரி இப்படி ஆர்க் அப்படியே கட் பண்ணிக்கோங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஆர்க் மாதிரி கட் பண்ணிக்கோங்க விரிச்சா இப்படி வருது இதை வந்து திருப்பியும் அந்த மெட்டீரியல் கிளாத்தில் வச்சு மடிக்கணும் பாருங்க வெல்வெட் கிளாத் எடுத்துக்கோங்க வெல்வெட் கிளாத்தை வந்து மடிச்சுக்கோங்க மடிக்கும் போது பாருங்க இந்த பக்கம் நீங்கள் ஜாயிண்ட் ஆகிற பக்கம் வந்து ஜாயிண்ட் ஆகிற பக்கம் சுருக்கம் இல்லாத மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி வருதான்னு பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த துணியை வந்து மேலே வச்சு இந்த ஜாயிண்ட் பக்கத்தில் இந்த ஸ்ட்ரெயிட் பீஸ் இருக்குது ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கணும் கரெக்டாக வச்சுட்டு இங்கே 1/4 இன்ச் தள்ளி வந்து வெட்டி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பார்ட்டை வந்து இப்போ நம்ம பண்ணோம் இல்லையா இந்த பார்ட்டை மட்டும் துணியை வெல்வெட் துணியை உள்ள ஃபோம் வச்சு சமோசா மாதிரி அப்படியே மடித்து நீங்கள் தச்சுக்கோங்க தச்சிட்ட அப்புறம் என்ன பண்ணணும் அந்த பார்ட்டு சென்டரை கட் பண்ணிக்கோங்க ஒரு சென்டர் டாக்கா கொடுத்துக்கோங்க அந்த டாக்காவையும் இந்த இது இருக்கு இல்லையா ஆர்க்கு இந்த பெரிய கிளாத் இருக்கு இல்லையா அந்தோட சென்டர் எடுத்துக்கோங்க அந்த சென்டரோட பாருங்கள் இப்போ இதுக்கு ஒரு சென்டர் வரும் இந்த துணி இருக்கு இல்லையா இந்த துணிக்கு ஒரு சென்டர் இருக்குது இந்த சென்டர்லேயும் கட் பண்ணிக்கோங்க இந்த சென்டரையும் இந்த கேப்போட சென்டர் இதையும் வச்சு நீங்கள் தையல் போட ஆரம்பிக்கணும் தையல் எப்படி போடணும்னா இங்கேருந்து இங்கே மிடில்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் இங்கே தையல் போடணும் திருப்பியும் மிடில்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் மிடில்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் தையல் போடுங்க கீழே வரும்போது கரெக்டாக ரப் அடிச்சுக்கோங்க ஏன்னா வெளியே வராமல் இருக்கிறதுக்கு திருப்பி 2 தையலாக போட்டுக்கோங்க சேஃப்டிக்கு போட்டுட்டு இதான் இந்த பாருங்கள் தையல் போட்ட பீஸ் பாருங்கள் இப்போ தையல் போட்ட பீஸ் போட்டாச்சு போட்டுட்ட அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை அப்படியே மடிங்க மடித்து வச்சு 11 இன்ச் மேலேருந்து கீழே வரைக்கும் நான் வந்து ஒரு 11 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங் ஒன்று போடுறேன் இதுலேருந்து 11 இன்ச்சுக்கு கரெக்டாக 11 இன்ச் கீழே எனக்கு வந்து 11 இன்ச் வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது நெக்கு இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு டைட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் வச்சு கூட பார்த்துக்கலாம் 11 இன்ச்னால் மேக்ஸிமம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் 11 இன்ச்சுக்கு நான் வச்சுக்கிறேன் சின்ன பசங்களாக இருந்தால் நீங்கள் இன்னும் 10 இன்ச்சுக்கு கூட வச்சுக்கலாம் 11 இன்ச்சுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க வச்சு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இதை இப்படி மடித்து தைக்கணும் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு மடிப்பு மடித்து ஒன் சைடு தைச்சிக்கோங்க ஒரே ஒரு மடிப்பு வச்சு உள்ளே மடித்து இன்னொரு சைடும் தைச்சிக்கிட்டு அப்புறம் இங்கேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க 2 கிளாத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கீழே வந்து மடித்து தைச்சிக்கோங்க அவ்வளோதான் உங்கள் ஃபினிஷ்டு ஸ்கார்ஃப் ரெடி ஆகிடும் ஸ்கார்ஃப் ரெடி இந்த பாருங்கள் ஃபுல் ஸ்கார்ஃப் ரெடி இப்போ இந்த ஸ்கார்ஃப் வந்து நான் வெல்வெட் கிளாத்தில் செஞ்சுருக்கேன் நீங்கள் பனியன் கிளாத் இல்லை வெல்வெட் கிளாத் எதில் வேணால் செஞ்சுக்கலாம் நீங்கள் வெல்வெட் கிளாத்தில் சில வெல்வெட்டில் வந்து தையல் இறங்காது சாதா மிஷினில் அதே மாதிரி பனியன் கிளாத்லேயும் தையல் இறங்காது இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணும் பேப்பர் வச்சு துணியை மேலே வச்சு தைங்க கீழே பேப்பர் வைங்க அடியில் பேப்பர் வச்சுட்டே தைச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தையல் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகலாம் அதுக்கப்புறம் பேப்பரை பிரிச்சுக்கலாம் இப்போ இதுதான் ஃபினிஷ் ப்ராடக்ட் ஹோப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ